ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு வேறு லெவலான ப்ராங்க் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் சாங்கோட ரிலிக்ஸும் இங்கிலீஷ் சாங்கோட ரிலிக்ஸும் அனுப்ப போகிறேன். அந்த ரிலிக்ஸ் வந்து காரணமே இல்லாமல் ப்ராங்க் பண்ணுற மாதிரி அனுப்புகிறோம். அதுக்கு அவங்க என்னென்ன ரியாக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி கைஸ் நம்ம ப்ராங்க்கு? இதெல்லாம் மொக்கையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சே சே சே, கண்டிப்பாக கிடையாது. நம்ம அனுப்ப போகிற சாங் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளாலேயே அவர் என்னென்னு புரிஞ்சிக்க முடியாது. அது இல்லாமல் அவங்களுக்கு சாங்கை கேட்காத பர்சனுக்கு நம்ம அனுப்ப போகிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு செமையான என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்க போகுது. என் பேர் தான் வாசிம். வெல்கம் டு வாசிபீடியா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு எமோஷனலாக என்ன தெரியுமா எழுதி விட்டேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ஆஃப்லைன் போகாமல் ஆன்லைன்லேயே இருப்பாங்க. எப்படி நம்ம ட்ரிக்க அமுச்சு விட்டு பார்க்குறேன். ஆஃப்லைன் போயிட்டாங்க. மியூசிக் சூப்பரு. ஆமாம் அப்படின்னு சொல்லி நான் ரிப்ளை அனுப்புனேன். என்னது அடுத்தது நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, டுமாரோ போலீஸ் கூட வரும்னு சொல்லி நான் ரைட் பண்ணி கொஞ்சமாக பயமுடுத்தலை மெயின் சொல்லி சென்ட் பண்ணேன். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நம்ம ப்ராங்க்குள்ளே போயிடலாம். அவங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் எடுத்தவொடனே ரெண்டு லைன் காப்பி பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த ரிலீஸ் எனக்கு சுத்தமாக புரியல. எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி கைஸ்? என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்கலாம் கைஸ். நம்ம எதிர்பார்த்த ரியாக்ஷன் மாதிரி இன்னும் வரலை. சரி பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் வந்து அடுத்த லைன் வந்து பேஸ்ட் பண்ணி அங்கே சென்ட் பண்ணிட்டேன். பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன் வருதுன்னு. கருமு, என்ன எனக்கு புரியவே இல்லை. ஒழுங்காக சொல்லு நீ. அவ்வளோதான் கைஸ், அடுத்த லைன் நம்ம அனுப்பிட்டேன். அடுத்த லைனுக்கு என்ன ரியாக்ஷன் வந்ததுன்னா, வேறு லெவலில் ஒன்று வந்தது. அவங்க வாய்ஸ் அனுப்பிச்சு விட்டாங்க, அதை கொஞ்சம் கேட்டு வாங்கலாம். இது கேட்டப்புறமா எனக்கு ஆடியோ கேட்க இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் டைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு கருமான் ரியாக்ஷன் வந்தது, புரியல. இன்னும் எனக்கு உண்மையாகவே ரியாக்ஷன் சாட்டிஸ்ஃபையாக இல்லாதனால இன்னும் கொஞ்சம் காண்ட் எத்தலாமேன்னு சொல்லி என்ன பண்ணேன்னா, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த மாதிரி சொல்லி ஒரு மெசேஜ் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன். இன்னும் கொஞ்சமாக ட்ரிகர் ஆவாங்கன்னு சொல்லி. ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த லைன் சென்ட் பண்ணிட்டோம். அடுத்த லைனுக்கு என்ன ரியாக்ஷன் வருது நம்ம பார்க்கலாம். பார்க்கலாம் கைஸ், டைப்பிங்கில் இருக்குது. இப்போ தான் ஸ்பேங் சூடு பிடிக்குதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே தமிழில் சொல்கிறான்னு சொல்கிறாங்க. தமிழில் சொல்கிற உறுதியில் சொல்லாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து நான் தமிழில் தான் சொல்லிகிட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு இன்னும் ட்ரிகர் பண்ணலாமேன்னு சொல்லி அடுத்த லைன் ரெடி பண்ணிட்டேன். அடுத்த லைன் சென்ட் பண்ண பாருங்களேன். அடுத்த லைன் நான் ரெடி பண்ணி சென்ட் பண்ண அப்புறம் ரொம்ப நேரம் ரிப்ளைவே வரல. என்னடா ஆச்சு? நானும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். A few minutes later. More moments later. அவங்க செம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டு எனக்கு சுத்தமாக புரியலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நானுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன்னா, அதனால் நான் அடுத்த லைன் எடுத்து பேஸ்ட் பண்ணி கட் பண்ணி உங்களை சென்ட் பண்ணிட்டேன். காய்ஸ், அவங்க பாருங்கள் எனக்கு தமிழ் லாங்குவேஜே மறந்து போச்சு போலன்னு சொல்லி அமிச்சு கீழே வேறு சேடி மோச்சு. உண்மையாலுமே நல்லா சிரிப்பு தாங்க முடியல. காலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மாட்டியிருப்பேன். செம்ம ஃபன்னாக இருக்குல்ல காய்ஸ். அந்த லைனுக்கு அவங்க வந்து ரிப்ளை பண்ணாததுனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த லைனை ஸ்லைட் பண்ணி இதுக்கு என்ன பண்ணுறது அந்த மாதிரி சொல்லி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டேன். சரி அப்புறம் ரிப்ளை வரும்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டக்கு இருந்துக்கிட்டு அவங்க எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கே ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு என்னதுன்னு. ஓச்சே, கண்டென்ட் வேஸ்ட் ஆச்சு நினச்சிட்டு இருக்கும் போது எனக்கு எதுவுமே புரியல இருந்துருச்சு. டங்காக போச்சு. சரி, இன்னும் ரெண்டு லைன் அமுச்சு விட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமே. ரெண்டு லைன் அமுச்சு விட்டேன். அதுக்கு அவன் வந்து என்னடா பிஸ்தா பாதாமங்கிற அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணாங்க. சிரிப்பு தான் வந்தது எனக்கு. சரி விடு பாவம், கண்டுபிடிச்சிட்டு போட்டேன்னு சொல்லி நான் ஃபுல் சாங்குமே அமுச்சு விட்டேன். சரி அப்பயாச்சும் கண்டுபிடிப்பாங்களான்னு அமுச்சு விட்டா, இல்லை அப்பயுமே கண்டுபிடிக்கல. கால் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்டாங்க. சப்போஸ் கால் பண்ணால் அந்த வீடியோ ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுன்னு சொல்லி கால் பண்ண வேணாம், இதுதான் ப்ராப்ளம்ஸ் நான் சென்ட் பண்ணி விட்டேன்.
ஸோ நானே நான் சரண்டர் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன ஃபண்ணுக்கு சொல்லிட்டுருந்தேன். சொல்லிட்டு உடனே நாளைக்கு போலீஸ் என் வீட்டுக்கு வரும்பா அதுப்பா இதுப்பான்னு சொல்லி அவங்களை கொஞ்சமாக பயம் பிடிச்சி ட்ரிகர் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி இன்னும் கொஞ்சம் ரிலீக்ஸ் இருக்கே அது எல்லாத்தையுமே அமுச்சு விட்றான்னு சொல்லி சும்மா ஒரு பாயின்னு சொல்லி சும்மா சொல்லிவிட்டு வந்து அந்த ரிலீக்ஸ் எல்லாமே காப்பி பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல்லாக காப்பி பண்ணி அவங்க சென்ட் பண்ணி எல்லாமே சொல்லிட்டு இருக்கும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருந்துக்கிட்ட அவங்க அக்கா கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டாங்க. அவட பாவத்தை ஃபுல்லாக ஃப்ராங்க் போச்சு நினச்சிட்டு இருந்தேன். சரி கேட்டாலும் கேட்டுட்டு போட்டுன்னு சொல்லி இருக்கிறது எல்லாத்தையும் அமுச்சு விட்டு இதுதாங்க மேஜர் ப்ராப்ளம்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு. ஓகே கேஸ், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹையோ இருன்னு சொல்லி ரிப்ளை வந்தது. சரி நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி வந்து பாஸ் பண்ணி அப்போயுமே வெயிட் பண்ணிகிட்டு தான் இருந்தேன். டக்குன்னு வந்து ரெக்கார்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. செய்யோ ரெக்கார்டிங்கில் திட்டிக்கிட்டு விடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரெக்கார்டிங் பண்ணாலும் வந்து போட்டு காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் போகிறோம் பாயின்னு சொல்லிட்டேன். போகிற பாயின்னு அவங்க வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி ஸ்டன் ஆகிட்டு என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. சரி நம்மளே ப்ராங்க்னு சொல்லிடலான்னு சொல்லி ட்ரை பண்ண வர்றதுக்குள்ளே கருமோ ஆங்கிரி மோஜினம் வந்துருச்சு. அப்போயே கண்டுபிடிச்சிட்டேன், சரி இது சாங்காமோ அவங்க ப்ராங்க்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னடா ஃபூல் பண்ணுறியா ஆங்கிரி மோஜி, அதுக்கப்புறமா பேசாத, இப்படியே ஃபன் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நானும் சொல்லிவிட்டு சும்மா அவங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்காக வந்து லாஃபிங் மோஜி போட்டு நான் சொல்லாமல் இருந்தேன் அது இதுன்னு சொல்லி சும்மா அவங்க இரிட்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக வந்து பார்த்துட்டே தான் இருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு ஜிப்குள்ளே போயிட்டு கேமரா சர்ச் பண்ணி அவங்க சென்ட் பண்ணி கேமரா பாருங்கள் அந்த மாதிரி சும்மா ஃப்ராங்கான இது சொல்லிகிட்டு இருந்தேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு வாய்ஸ் கிளிப் இருக்கும், அதை பாருங்கள். ஓகேவா காய்ஸ், இந்த வீடியோ வந்து புது ட்ரையாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சமாதானம் படுத்திட்டேன், சும்மா ஃபனுக்கு தான் பண்ணேன்னு சொல்லி. இந்த வீடியோ சும்மா ஒரு நார்மல் ஃபன் தான் காய்ஸ். இந்த மாதிரி நிறைய ப்ராங்க் வீடியோ வேணும்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ். கம்பத்தில் மாட்டி பிடிச்சி ஏ சுரிக்கா ரிக்கா முக்கா முளம் போட்டே மறி கொழுந்து அப்புறம் என்ன